வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி பிஜிடிஆ இங்கிலீஷில் யூனிட் செவன் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நிறைய டாபிக் கவர் பண்ணிவிட்டோம் இந்த சிலபஸில் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறது டாபிக் பார்த்திங்கன்னா என்ன ஜோனரில் இருந்துன்னா டீட்டெயில்டு ப்ரோஸ் த டான்ஸ் ஆஃப் ஷிவா எழுதுகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆனந்தகுமாரசாமி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆனந்தகுமாரசாமி எழுதுன த டான்ஸ் ஆஃப் ஷிவா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றின பயோக்ரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவர் வந்து ஆனந்தா கென்டெஷ் முத்துக்குமாரஸ்வாமி அப்படின்றது அவரோட ஒரிஜினல் நேம் அவர் வந்து சிலோனை சேர்ந்தவர் அவர் தமிழ் மெட்டாஃபிசிஷியன் பயனீரிங் ஹிஸ்டோரியன் அண்ட் ஃபிலாசஃபர் ஆஃப் இந்தியன் ஆர்ட் இவர் வந்து என்னென்னா ஒரு ஆர்லி இந்தியன் கல்ச்சரை வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார் எப்படி இன்டர் பண்ணார் அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எயிட்டீன் செவன்டி செவன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூவில் பிறந்திருக்காரு ஸ்ரீலங்காவில் நைன்த் செப்டம்பர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நைன்டீன் ஃபோட்டி செவனில் இறந்துருக்கார் அவர் எதுக்கெல்லாம் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபிசிஸ்ட்டு ஃபிலாசஃபர் ஹிஸ்டோரியன் இதுக்கெல்லாம் ஃபேமஸ் அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா லூயிசா ரன்ஸ்டெயின் அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருந்திருக்கு அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமா பி குமாரசுவாமி ராமா பொன்னம்பலம் நாரதா குமாரசுவாமி ரோஹிணி குமாரசுவாமி இப்படின்னு அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க வந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் ஆர்ட் ஒர்க் ஆஃப் ஆர்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக படித்தவர் ஸோ அதில் இருக்கிற ஒரு ஒரு பியூரிட்டியை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது அவரோட மெயின் மோட்டிவாக இருந்தது ஸோ அவர் வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால அதில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் எப்படி இந்தியன் ஆர்ட்டுக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்து கொடுக்குமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு ஸோ அதுதான்

கேஃபல் ஸ்காலர் அவர் அண்ட் அவர் வந்து ஒரு ஆர்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஹி ஸ்டடி த ஸ்டடி ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்ட் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்ஸ் இந்தியன் கல்ச்சர் இதில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த ஒரு ஆள் தான் நம்ம சுவாமி அவரோட ஃபேமிலி அண்ட் பேரண்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா போத் ஃபாரினர் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கொலாபரேஷனில் இருந்தாங்க ஸோ அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் மிக்சு சிலோனிஸ் அண்ட் பிரிட்டிஷ் பேரண்டேஜ் ஸோ அவரோட எஜுகேஷன்லாம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்த்த மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் அவர் எஜுகேஷன் முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்ன்றதை இப்போ பார்க்கலாம் ஹி வாஸ் நேம்டு டேரெக்டர் ஆஃப் மினரல் சர்வேஸ் ஃபார் சிலோன் இன் நைன்டீன் நாட் த்ரீ மினரல் சர்வீஸில் வந்து ஒரு டேரக்டரா அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க எப்போனா நைன்டீன் நாட் த்ரீல கொடுத்துருக்காங்க பட் அதில் வந்து சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவர் என்ன பண்ணார்னா இன்ட்ரெஸ்ட் டு த ஆர்ட்ஸ் ஆஃப் சிலோன் அண்ட் இந்தியா அதில் வந்து மூவ் பண்ணிக்கிட்டாரு அதில் அவருக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அந்த ஜாபை வந்து அவர் விட்டுட்டார் நைன்டீன் டென்லேருந்து நைன்டீன் லெவன் வரைக்கும் குமாரசுவாமி எதில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் தி ஆர்ட் செக்ஷன் ஆஃப் தி கிரேட் யுனைடட் ப்ராவின்சஸ் எக்ஸிபிஷன் இன் அலகாபாத் இந்தியாவில் அலகாபாத்ன்ற ஸ்டேட்டில் இருந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் அந்த ஆர்ட் செக்ஷனில் இருக்கிற ஒரு ப்ராவின்சஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பொசிஷனில் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் சிக்ஸ் இயர்ஸ் கழித்து வென் த டன்னிஸ் அண்ட் டபிள்யூ ராஸ் கலெக்ஷன் வாஸ் டொனேட்டட் டு த மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் போஷின் ஹி வாஸ் அப்பாயிண்டட் த மியூசியம்ஸ் ஃபெல்லோ ஃபார் ரிசர்ச் இன் இண்டியா பெர்ஷியன் அண்ட் முஸ்லீம் ஆர்ட் போஸ்ட் தட் ஹீ ஹெல்ட் அண்டில் ஹிஸ் டெத் அதுக்கப்புறம் தான் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு இதாவது அலகாபாத்தில் அந்த ஆர்ட் செக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து பாஸ்டனில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்ட் கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க மியூசியமில் கொடுத்துருந்தாங்க அதில் பற்றி அதை பற்றி அந்த ஆர்ட்டை பற்றினா ரீசர்ச் பண்ணதுக்கு அவருக்கு ஃபெலோஷிப்பும் கொடுத்தாங்க அந்த ஃபெலோஷிப்பில் அந்த ரீசர்ச் பண்ணிவிட்டு அவரோட லைஃப் லாங் வந்து அந்த ரீசர்ச்சில் தான் அவர் இருந்தார் ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் இதில் இருந்ததுன்னா பெயிண்டிங்ஸ் கல்ச்சர் அண்ட் ஆர்ட் இதில்லாம் வந்து இருந்தது அதாவது இந்தியன் பெயிண்டிங் இந்தியன் கல்ச்சர் அண்ட் இந்தியன் ஆர்ட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு ஆளுன்னா நம்மளோட குமாரசுவாமி தான் ஸோ அவரோட பப்ளிகேஷன்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் பப்ளிகேஷன் ரேஞ்ச் ஓப் இந்தியன் மியூசிக் ஸோ மியூசிக் பற்றி இருந்தது டான்ஸ் பற்றி இருந்தது வேதிக் லிட்ரேச்சர்ஸ் பற்றி இருந்தது அதில் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் இல்லைங்களா அவரோட இது வந்து இஸ்லாமிக் அண்ட் ஃபார் ஈஸ்டர்ன் ஸ்டடீஸில் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு குமாரசாமியோட டெஃபினெட் கேட்லாக் ஆஃப் தி இந்தியன் கலெக்ஷன் இன் மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வோஸ் அண்ட் பப்ளிஷ் இன் ஃபைவ் வால்யூம்ஸ் ட்யூரிங் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் ஸோ இந்தியன் கல்ச்சர் அண்ட் இந்தியன் ஆர்ட்ஸை பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அதில் வந்து ஃபைவ் வால்யூம்ஸ் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் அந்த இயர்ஸ்குள்ளே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் அண்ட் இந்தோனேஷியன் ஆர்ட் அது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் பண்ணாங்க அதில் எது எதை பற்றி இருக்குன்னா மியூசிக் பற்றி ஆர்ட் பற்றி கல்ச்சர் பற்றி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ த ட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் நேச்சர் இன் ஆர்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் ஃபிகர்ஸ் ஆஃப் தாட் அது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் எஸ்ஸேஸ் எக்ஸ்ப்ரெஸிங் ஹிஸ் வியூஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்ட் டு லைஃப் இந்த ரெண்டு எஸ் தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் ஃபிகர்ஸ் ஆஃப் தாட் இது ரெண்டுலையும் அவர் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருனா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்ட் டு லைஃப் அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார் அந்த இசேஸில் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அண்ட் ஐடியாலஜிக்கல் பேரஸ் பிட்வீன் த ஆர்ட்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் அண்ட் த ப்ரீ ரெனேசன்ஸ் வெஸ்ட் ஸோ இந்த அது பற்றி மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் இன்னும் என்னென்னா சொல்லியிருப்பாருனா ட்ரெடிஷ்னல் ஆர்ட் எப்படி இருந்துச்சு அதாவது ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அந்த ஐடியாலஜிக்கல் பேரலஸ் பிட்வீன் இந்த ஆர்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயும் ப்ரீ ரெலிஜன்ஸ் வெஸ்ட் கண்ட்ரீஸ்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டு எஸேஸில் கொடுத்துருக்காரு ஸோ இப்போ அவர் எழுதின வெரி ஃபேமஸ் எஸ் வேர்ல்டு ஃபேம் எஸ் வந்து த டான்ஸ் ஆஃப் ஷிவா ஸோ இந்த டான்ஸ் ஆஃப் ஷிவா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஷிவா இஸ் நான் அதர் தென் லார்ட் நம்ம காட் ஷிவா வந்து லார்டு ஷிவா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் டான்ஸ் அவரோட டான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இதில் வந்து அவர் அவங்க வந்து ஹியர்ஸ் மல்டிபிள் டான்ஸஸ் லைக் அவர் எப்பப்போல்லாம் என்ன மூடில் இருக்காரோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணுவார் ஸோ இந்த டான்ஸ் ஆஃப் சிவாவில் வந்து எதை பற்றி மெயினாக பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட டைப் ஆஃப் டான்ஸஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டான்ஸ் வந்து அவர் ஆடுவார் அது என்ன சுச்சுவேஷனில் என்ன டைப்பில் யார் கூட என்னென்ன என்ன இடத்துல ஆடுவார்ன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த இசேஸில் கொடுத்துருப்பாரு ஸோ இதை பார்த்திங்கனாலே நமக்கு தெரியும் இந்த டான்ஸ் ஆஃப் ஷிவாவை இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அவர் வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்காரு அவங்கக்கிட்ட யார் யார் இருக்காங்க அவருக்கு எத்தனை ஹேண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு டான்ஸ் ஆடும்போது அவருக்கு அவருக்கு என்ன மாதிரி ஹேண்ட்ஸ்லாம் மாறும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த டான்ஸ் ஆஃப் சிவா எந்த ஒரு கோர்ட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோர்ட்டில் திருவாசகமில் பன்னெண்டாவது பதிகத்தில் பதினாலாவது பாட்டிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு லைனு அது என்னன்னா இந்த லார்ட் ஆஃப் தில்லைஸ் கோர்ட் அ மிஸ்டிக் டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் வாட்ஸ் தேட் டியர் அப்படின்னு இந்த ஆற்றை கேட்குற மாதிரி இந்த கோர்ட்டில் இருந்து இந்த டான்ஸ் ஆஃப் சிவான்ற எஸ்ஸே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம மறக்கக்கூடாது இந்த டான்ஸ் ஆஃப் சிவான்ற கோர்ட் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கொஷின் கேட்டால் திருவாசகம் அப்படின்ற ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் இருந்து பன்னெண்டாவது பதிகத்துலேருந்து பதினான்காவது பாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோட்டு மூலிமா இந்த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்ற ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் இதில் இதில் வந்து அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஷிவா டான்ஸஸ் அந்த த்ரீ இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் ஆஃப் சிவா டான்ஸஸ் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி சிவா வந்து நிறைய டான்ஸ் ஆடிருக்காரு பட் அவருக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து படுற இந்த த்ரீ டான்ஸஸ் மட்டும் குமாரஸ்வாமி வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு அதில் நமக்கு ஃபஸ்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவ பிரதோஷ ஸ்தோத்ரா இந்த சிவ பிரதோஷ ஸ்தோத்ரா அப்படின்னா என்ன அந்த டான்ஸ் அவர் எங்கே ஆடினார் அது ஆடும்போது அவர் என்ன நிலமையில் இருந்தார் என்ன மைண்ட் செட்டில் இருந்தார் அப்போ அதை அவர் சுற்றி யார் யாரெலாம் இருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அமங்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் சிவா இஸ் நட்ராஜா லார்ட் ஆஃப் டான்ஸர்ஸ் ஆர் கிங் ஆஃப் ஆக்டர்ஸ் நமக்கு நிறைய தெரியும் சிவாவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் நட்ராஜா அப்படின்னு இன்னொரு நேம்லேயும் சொல்லியிருப்போம் அந்த நட்ராஜா அப்படின்னு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டான்சர்ஸ் எல்லா டான்ஸுக்கும் தலை தலைவர் அவர் தான் தேட் இஸ் எல்லா டான்ஸர்ஸ்க்கும் முதன்மையான ஆளுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவா தான் அது மட்டும் இல்லாமல் ஹீஸ் அ கிங் ஆஃப் ஆக்டர்ஸும் கூட அவர் வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கிங்கும் கூட அதனால தான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க நட்ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க த காஸ்மாஸ் இஸ் ஹிஸ் தியேட்டர் அவர் கிங் ஆஃப் ஆக்டர்ஸ்னு சொல்கிறோம் லார்ட் ஆஃப் டான்சர்ஸ் சொல்கிறோம் அவர் எங்கே நடிப்பார் எங்கே ஆடுவார்னு கேட்டால் இந்த உலகமே அவருக்கு ஒரு நாடக மேடம் மாதிரி தான் அந்த உலகத்தில் தான் அவர் வந்து அவர் நடிக்கிறதும் அவர் ஆடுறதும் பண்ணுவார்னு சொல்கிறாங்க தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மெனி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன் ஹிஸ் ரெப்ரோட்ரி ஹி ஹிம்செல் இஸ் ஆக்டர் அண்ட் ஆடியன்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவரே ஆக்டர் அவரே ஆடியன்ஸ் அவரே டான்ஸர் அவரே ஆடியன்ஸ் அதுதான் அவர் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அதாவது இந்த உலகம் தான் அவரோட மேடையாகவும் அவர் தான் அதில் ஆடுற டான்ஸராகவும் அவர் தான் அந்த மியூசிக் பண்ணுறவராகவும் அவர் தான் அதில் ஆடியன்ஸாகவும் தட் இஸ் எல்லாம் மல்லவன் அவனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இந்த இதில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதாவது நட்ராஜா லார்டு சிவா தான் எல்லாமானவன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நம்ம குமாரசுவாமி சொல்கிற இந்த இந்த டெக்ஸ்ட்டு வந்து குமாரசுவாமி சொல்கிறது ஸோ இதில் என்ன சொல்லுவோம்னா ஆஃப் த வேரியஸ் டான்ஸஸ் ஆஃப் ஷிவா ஐ ஷல் ஒன்லி ஸ்பீக் ஆஃப் த்ரீ என்ன தான் நிறைய டான்ஸ் டைப்ஸ் அவர் ஆடி இருந்தாலும் அவர் ஆட விரும்புகிற ஒரு டான்ஸு தட் இஸ் அவர் வந்து பேச வேண்டிய சில டான்ஸஸ் என்ன தான் நிறையா டான்ஸஸ் வந்து லார்டு ஷிவா ஆடி இருந்தாலும் அவர்னால பேச வேண்டிய பேசக்கூடிய ஒரு மூணு டான்ஸஸ் மட்டும்தான் அவரால் பேச முடியும்னு சொல்லியிருக்காரு அதில் ஒன் ஆஃப் தி மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் அந்த டான்ஸை பற்றி இவர் என்ன இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி அவர் சொல்ல போகிறாரு தான் நம்மளோட டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஈவினிங் டான்ஸ் இன் த ஹிமாலயாஸ் ஸோ இப்போ அவர் பேச போடுற மூணு டான்ஸஸில் மெயினாக அவர் பார்க்க போகிற மொதல் டான்ஸு தான் ஸ்தோத்ரா அதாவது அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு டான்ஸை பற்றி சொல்ல போகிறாரு அந்த ஃபஸ்ட்டு டான்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டான்ஸ்னு சொல்கிறாங்க அந்த ஈவினிங் டான்ஸ் எங்கே நடக்குதுன்னா ஹிமாலயாஸில் ஸோ அந்த ஈவினிங் டான்ஸ் வந்து எங்கே ஆடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டான்ஸே ஈவினிங் டான்ஸ் தான் அந்த ஈவினிங் டான்ஸ் எங்கே ஆடுறாருனா ஹிமாலயாஸில் ஆடுறாரு அதாவது சிவபிரதோஷ்தோஷ்ரா அப்படின்ற டான்ஸ் வந்து ஈவினிங் டான்ஸு அந்த டான்ஸ் எங்கே ஆடாருனா ஹிமாலயாஸில் ஆடாரு வித் டிவைன் கோரஸ் டிவைன் கோரஸ்னால் அவர் சுற்றி நிறைய சேஜர்ஸ் காட்ஸ் லார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எப்படி யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் அந்த டான்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிவபிரதோஷ சோஸ்திரா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு கொஷின் கேட்பாங்க இந்த லா டான்ஸ் ஆஃப் ஷிவாவில் பார்த்த முதல் டான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும் சிவபிரதோஷ்தோஷ்திரா அப்படின்னு சொல்லணும் இந்த சிவபிரதோஷ ஸ்தோஷ்ராவுக்கு இன்னொரு நேம் இருக்காது என்னென்னு கேட்டாங்கன்னா ஈவினிங் டான்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஈவினிங் டான்ஸ் இல்லை ட்விலைட் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஈவினிங் டான்ஸ் ஆர் டிவ்லைட் டான்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனெலாம் நம்ம மறக்காமல் வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ தட் இஸ் சிவ பிரதோஷ ஸ்தோஸ்த்ரா அந்த டான்ஸ் ஆடும்போது அவர் கூட யார் யாரெலாம் இருந்தாங்க அவங்க என்னென்ன ஜாப்லாம் பண்ணாங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக அவளை சொல்கிறாரு ஸோ த்ரோன் ஸ்டட்டட் வித் ப்ரிஷிஷ் ஜெம்ஸ் ஷுலாபாணி டான்ஸஸ் இங்கே ஷூலாபானி அப்படிங்கிறது இங்கே யாரை டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சிவா தான் ஸோ இதுலேயே நமக்கு கொஷின் வரும் எப்படின்னா சிவபிரதோஷ்தோஸ்திரா டான்ஸ் ஆடும்போது நம்ம லார்டு சிவாவோட நேம் என்னவாக இருந்ததுன்னு கேட்பாங்க அதுக்கு பேர் ஷூலா பாணி அவர் வந்து அந்த டைமில் ஆடும்போது அவர் வந்து ஃபுல் ஒரு கோல்டன் த்ரோனில் இருப்பார் அவர் வந்து நிறைய ப்ரிஷிஷியஸ் ஜேர்ஸ் வச்சுன ஜுவல்ஸ்லாம் போட்டிருப்பார் அண்ட் அவர் டான்ஸ் ஆடுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் ஆஃப் கைலாஷா இந்த கைலாஷாங்கிறது என்னென்னா ஹிமாலயா தான் அண்ட் ஆல் த காட்ஸ் கேதர் அரவுண்ட் ஹிம் அது யார் யார் எல்லா காடும் அவங்கள அவரை சுற்றி இருந்தாங்க ஸோ இந்த பிக்சரை பார்த்தா நமக்கே தெரியும் இதில் எல்லா காட்ஸும் இருக்காங்க ஸோ எல்லா காட்ஸும் அவரை சுற்றி நின்று அவர் டான்ஸ் ஆட்டதாக பார்க்க போகிறாங்க அதில் யார் யார் எந்தெந்த காட்ஸில் இருக்காங்க அப்படின்றது இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு காட் யாருனா சரஸ்வதி பிளேஸ் ஆன் த வீணா இதில் வந்து ஒரு இடத்துல வந்து சரஸ்வதி உட்காந்துருக்காங்க இங்கே இது நமக்கு மறைஞ்சிருக்கு ஸோ சரஸ்வதி என்ன பண்ணுறாங்கன்னா வீணா வாசிக்கிறாங்க இதுலேயும் நமக்கு கொஷின் வரும் சிவபிரதோஷ சோஸ்திராவில் சிவா சிவா ஆடுற அந்த சூலாபாணி டான்ஸில் சிவா போது அவங்களுக்கு ப்ளே வீணா ப்ளே பண்ணது யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ சரஸ்வதி நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படி இல்லைன்னா கொஷின் வீணா ப்ளே பண்ணது எந்த காடஸ்ன்னு கொஷின் கேட்பாங்க அப்போ நம்ம என்ன எழுதணும் சரஸ்வதினு எழுதணும் ஸோ பிரதோஷ சோஸ்திராவில் வீணா வாசித்தது நம்ம சரஸ்வதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீணா வாசிக்கிறாங்க அடுத்து யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திரா ஆன் த ஃப்ளூட் இந்திரா வந்து காட் இந்திரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளூட் வாசிக்கிறாரு ஸோ அவர் வந்து இதுக்கும் கொஷின் கேட்பாங்க சிவபிரதோஷோஸ்ரா டான்ஸ் ஆஃப் சிவாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை சிவபிரதோஷ சோத்ராவில் ஃப்ளூட் வாசிக்கிறது எந்த காட் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும் இந்திரான்னு எழுதணும் இல்லை எந் இந்திரா வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ளூட்டுன்னு எழுதணும் ஸோ அடுத்து காடஸ் யார் பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மா என்ன பண்ணாருன்னா அவர் கையில் வந்து ஹி ஹோஸ் எ டைம் மார்க்கிங் சிம்பிள்ஸ் ஸ்டைம் ஒர்க்கிங் சிம்பிள்ஸ்னால் இந்த ஜால்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அடிச்சுட்டுருக்காரு ஸோ பிரம்மா வந்து என்ன பண்ணார்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணார் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சிவ டான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ இப்போ அடுத்த கொஷனுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் பிரம்மா வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தார்னு கேட்டார்னா சிம்பல்னு எழுதணும் இல்லை சிம்பலை வாசித்தது எந்த காடு பிரதோஷ சோசரான்னு கேட்டாருன்னா பிரம்மானு எழுதணும் ஸோ இதிலே நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ இப்போ பிரம்மா வந்து சிம்பல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு லக்ஷ்மி வந்து பிகின்ஸ் அ சாங் லக்ஷ்மி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க இருந்து சாங் பாட ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பிக்சர்லேயே நமக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்புறம் நமக்கு அகைன் கொஷின் கேட்பாங்க யார் வந்து பாட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்ஷ்மின்னு சொன்னோம் விஷ்ணு பிளேஸ் ஆன் அ ட்ரம் விஷ்ணு வந்து என்ன பண்ணாருனா ட்ரம் வாசித்தார் அதாவது மத்தளம் கொட்டினார் ஸோ இந்த பிக்சரில் நமக்கு தெரியுது விஷ்ணு வந்து ட்ரம் வாசிக்கிறாரு பிரம்மா வந்து சிம்பிள்ஸ் வச்சுருக்காரு லக்ஷ்மி வந்து பாட்டு பாடுறாங்க அண்ட் ஃப்ளூட் யார் வாசிக்கிறாங்க இந்திரா வந்து ஃப்ளூட் வாசிக்கிறாங்க அண்ட் சரஸ்வதி தாயார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீணா வாசிக்கிறாங்க இந்த சைடில் நமக்கு அது தெரிஞ்சிருக்காது ஸோ வீணா வந்து இந்த சைடில் இருந்து சரஸ்வதி தாயார் வாசிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இந்த கொஷின்லாம் நமக்கு கேட்பாங்க அப்போ விஷ்ணு வந்து ட்ரம் வாசிக்கிறார் அண்ட் ஆல் த காட்ஸ் ஸ்டாண்ட் அரவுண்ட் அபவுட் அதுக்கப்புறம் இவங்களை சுற்றி கதை யார் யாரெலாம் பார்த்தீங்கன்னா கந்தவாஸ் இருக்காங்க யாக்ஷாஸ் இருக்காங்க பட்டகாஸ் இருக்காங்க உரகாஸ் இருக்காங்க சுதாஸ் சத்யாஸ் வித்யாதாசாஸ் அமராஸ் அபராசஸ் இவங்க எல்லாமே அந்த காட் காடஸஸ் தான் ஸோ இவங்க எல்லாமே அவரை சுற்றி நிற்கிறாங்களாம் ஸோ நமக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் இவங்க எல்லாமே இங்கே சுற்றி நின்று அவரை ஆடுற டான்ஸை வந்து பார்க்க போகிறாங்க ஸோ இவங்களாம் இருக்கிறதுக்கு மத்தியில் அண்ட் ஆல் த பிகின்ஸ் டுவெல்லிங் இந்த த்ரீ வேர்ல்ஸ் அசம்பிள் தேர் டு விட்னஸ் ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவன் இவங்க மூணு வேர்ல்டு இவங்க தான் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு வேர்ல்டும் ஒரே இடத்துல இருக்குது ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன விட்னஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு செலஸ்டியல் டான்ஸ் செலஸ்டியல் டான்ஸ்னா ஒரு ஒரு முக்தி அடைகிற ஒரு டான்ஸை வந்து பார்க்குறாங்க அண்ட் இயர் த மியூசிக் ஆஃப் தி டிவைன் கோவர் அட் த ஹார் ஆஃப் சிவபிரதோஷ சோஸ்திரா இந்த டைமில் வந்து ஒரு டிவைன் மியூசிக் வந்து இந்த கோர்ஸ் தட் இஸ் நிறைய பேர் நம்ம யார் யார்லாம் இருக்காங்க விஷ்ணு இருக்காரு அண்டு பிரம்மா இருக்காங்க லக்ஷ்மி தாயார் இருக்காங்க சரஸ்வதி தாயார் இருக்காங்க ஃப்ளூட் வாசிக்கிறவங்க இருக்காங்க தட் நம்மளோட இந்திரா ஃப்ளூட்டில் இருக்காரு இவங்க எல்லாமே மியூசிக்கு வாசிக்க லக்ஷ்மி பாட நம்ம டான்ஸ் சிவபிரதோஷ சோஸ்ராவை நம்ம லார்ட் நட்ராஜா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதை பற்றி இந்த சிவபிரதோஷ சோஸ்ராவில் இருக்குது

ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா இமீடியா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும் மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு டூ டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும் மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க